லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சர்வதேச வரலாற்று ஆய்வாளர், அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளருமான திரு உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ அண்மையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் உடனடியாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான ஒரு வழிவகை செய்யணும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம ஒன்றிணைந்தால் பாஜகவை 100 சீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியும், அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கையை? அதாவது பார்த்திங்கன்னா, முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்தது இல்லையா, அப்போ வந்து என்னென்னா வெவ்வேறு பிளான்ஸ் இருந்தது. அந்த பிளான்ஸுக்கு வந்து யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களும் பாஜக ஜெயிப்பதற்கு ஒரு காரணம். அந்த தாத்தா இருந்தார்ல, மகாராஷ்டிரா தாத்தா, அவர் ஆட்டையை போட்டு அவர் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா. இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் அவருக்கு பேக்கப் பண்ணுற மாதிரி இருந்து நாடு முழுவதும் ஒரு புரட்சி வெடிக்கிற மாதிரி ரேஞ்சு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் வந்து என்னென்னா இந்த துரோகங்கள் கொடுமைகள்லாம் செய்யலை, ஆனால் செயலற்ற அரசாக இருந்தது. நிறையா டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி இருந்துச்சு, காங்கிரஸ் மேலே அதிருப்தி இருந்தது. பொருளாதாரத்தில் சர்வதேச அளவில் அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனால் நாட்டில் உள்ள பிற துறைகள் இருக்குல்ல, அந்த துறைகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதை வைத்து ஆளாளுக்கு ஒரு கேம் ஆடினாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பாபா ராம்தேவ் போன்றவர்கள் அவங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் அவங்க ஒரு போராட்டம், ஒரு போராட்டம், ஒரு போராட்டம், கேஸ் சிலிண்டர் தூக்கி தட்டி ஒரு போராட்டம், இது போராட்டம்னு இவர்கள் நாடு முழுவதும் காங்கிரஸ் மேலே அதிருப்தியாக இருந்தவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு அவர்களை எதிர்த்ததை அந்த கனியை பறித்து தின்றது யாருன்னா பாஜக. இவங்கெல்லாம் மரத்தை ஒழுப்பி விட்டவுடனே பல விழுந்தோன்னே அவன் தூக்கிட்டு ஓடிட்டான், தூக்கிட்டு போட்டு இவங்களை பூரா காலி பண்ணிட்டான். இதுதான் முதல் தேர்தலில் நம்மளுடைய உலகத் தலைவர் அவர்கள் மோடிஜி வெற்றி பெற்றதுக்கான ஒரு இது. அப்போ அவரை கொண்டு வரணும்னு பண்ணாங்க, பழைய ஆட்களை தூக்கிட்டு புதிய ரத்தம் பாய்ச்சணும்னு சொல்லி. இவர் 15 வருஷமாக இருக்கார், இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு வேறு அவருக்கு இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்துக்களெல்லாம் இழுத்தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருந்தோடனே நாடு வந்து என்ன பண்ணுன்னா லோக்கலாக வந்து ஒரு சேஞ்சை பார்க்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கண்ணாடியை மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. இப்போ வட மாநிலங்கள், சில மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவர்களுக்கு சாதகமான மாநிலங்களில் நிறையா ஒரு சில பில்டப் வேலைகளை செஞ்சாங்க. உத்தரப்பிரதேசலாம் நிறையா குழப்படி இருந்தது, அதில் லைட்டாக ஒரு சீரமைப்பு பண்ணிவிட்டு எங்கெங்கே அடித்தா நம்ம தொடர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாநிலங்களை மட்டும் பூஸ்டப் பண்ணி அவர்களுக்கெல்லாம் இது பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு மாய அலையை ஏற்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லாம் அப்படி பண்ணதில்லை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு பண்ணி பல டெக்னிக்கில் அதை பூஸ்டப் பண்ணி, அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் வந்து விளம்பரப்படுத்தி அதை வந்து எந்த மூலமாக கொண்டு போனால் மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும்னு இப்படிலாம் ஒரு மைண்ட் கேம் ஆடி ரெண்டாவது முறை ஜெயிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஓகே. அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா மைனாரிட்டிகள் மற்றும் ஒரு அதாவது இவர்களுக்கு 60% ஆதரவெல்லாம் கிடையாது. நாட்டில் உள்ள 100 பேரில் 40 பேர் ஓட்டு போட மாட்டான். அப்போ எவ்வளோ ஆச்சு, 100 கோடியில் 40 கோடி பேர் முடிஞ்சு போச்சா? அது குழந்தைகளாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், 40 கோடி பேர் ஓட்டே போட மாட்டான் ஜெயிக்கிற கட்சிக்கு. அப்புறம் மீதி 60% 100 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 30% எடுத்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதில் ஒரு எதிர்ப்பு ஒரு 60 கோடி 70 கோடின்னு வச்சுங்க, 100க்கு சொல்கிறேன். அப்போ 150 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வெறும் ஒரு 10-15-20 கோடி மக்களுடைய ஆதரவோடு 130 கோடி மக்களோட எதிர்ப்போடு தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அடுத்த கட்டம் வரும்போது மக்கள் விழிப்புணர்வு அடையலாம். தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் இருக்குல்ல, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் சில விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம நாடு கொள்ளை போகுது, எல்லாரையும் சுரண்டி ஒரு மாநிலத்தை வளர்த்தெடுக்கிறாங்க, அதை வந்து குஜராத்தை வளர்த்தெடுப்பதற்காகவும் குஜராத் முதலாளிகளை வளர்த்தெடுப்பதற்காக இவங்க இதெல்லாம் செஞ்சு நம்ம காசெல்லாம் ஆட்டையை போடுறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பித்தோடனே மக்கள் ஒரு விழிப்புணர்வு நோக்கி வந்துட்டுருக்காங்க. அதோட எண்டு தான் இது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நிதிஷ்குமார் கேட்டிங்கல்ல, இப்போ வந்து எப்போவுமே என்ன ஆகும்னா காங்கிரஸ் வந்து இந்த விருந்த காலகட்டங்கள் எப்படின்னா ஒரு 5 வருடம் ஒரு 2 முறை காங்கிரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எதிர்க்கட்சியை சேர்ந்த மாநிலங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க, ஒரு டீ பார்ட்டி வச்சு ஒருத்தர் இணைப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு இவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார்,
உடனே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கலைஞர் அவர்களோ, அங்கே அந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்டுகளோ, இந்த பக்கம் பெங்காலிகளோ, பஞ்சாபிகள், மராத்திகள், இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. உத்தரப்பிரதேச சில பேர், பீகார், ஜார்க்கண்டு, இவங்க எல்லாம், ஆந்திரா, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சி எல்லாம் இணைச்சி ஒரு விஷயத்தை பண்ணி அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அது கோமாளி கூத்தாகி பதவி சண்டை போட்டு 6 மாதத்தில் கலைச்சி விட்ருவாங்க. தேவகுடா 6 மாதம் இருப்பார், குஜராத் 6 மாதம் இருப்பார். அப்படி இருந்தோடனே இந்த வீக்னஸை காமிச்சு மீண்டும் காங்கிரஸ் வந்துடும். ஏன்னா அப்போ எதிர்கட்சி பாஜக கிடையாது, பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லை. ஆனால் பாஜக இதை பிளான் பண்ணி 2வது இடத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, முதலிடத்தை பிடிச்சிடலான்ற பிளானில் அவங்க 2வது இடத்த பிடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். ஏன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி தலைவர்கள் பண்ண கோமாளித்தனமான வேலைகள், இதனால் இவர்கள் அழிந்து விட்டார்கள். அந்த தலைவர்கள் வயசாயிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாஜக ஸ்ட்ராங்காக வந்து உட்கார்ந்தோடனே காங்கிரஸ் எதிர்கட்சியை விட கேவலமான ஒரு நிலைமையை தள்ளி விட்டாங்க. சரியா? ஏன்னா இந்த 10 வருட அதிருப்தி, இவர்கள் செஞ்ச குலக்கூத்துகள் நிறையா இருக்குது. என்னென்னா மக்களை இவங்க நசுக்கலை. ஆனால் அதாவது எப்படின்னா, ஒரு திறமையற்ற ஆட்சி, திறனற்ற ஆட்சி தான் இப்போ நடந்தது. ஆனால் வந்து மைனாரிட்டியை குடும்பப்படுத்துறதோ, இந்த தீ வச்சு கொடுத்துறதோ, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, இந்த மாதிரி மக்களை வந்து நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கணும் அப்படின்ற நிலையில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணல. அப்படி இருந்து அதிருப்தி இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா வகையிலையும் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு இது வருது. வரும்போது தான் இப்போ என்னென்னா, இந்த வரக்கூடிய 2014 தேர்தலில் இவர்கள் இருந்தால் எல்லா மாநிலமும் காலியாயிரும்ன்ற மனநிலைக்கு பஞ்சாப் வந்துருச்சு, வெஸ்ட் பெங்கால் வந்துருச்சு, மகாராஷ்டிரா வந்துருச்சு, இது கேரளா ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் ஆந்திராவை அசைக்க முடியாது, தெலுங்கானா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பீகார், ஆமாம், இப்போ எத்தனை ஸ்டேட்னு பாருங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, பீகார், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா, இந்த 8 ஸ்டேட்டு தான் முக்கியம் நாட்டில். இதுதான் வளர்ந்த மாநிலங்களில் வர்றது. நீங்கள் வந்து இப்போ ஃபினான்சியல் இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா இருக்கும், 2வது தமிழ்நாடு இருக்கும், இல்லைனா 3வது இடத்துல இருக்கும், பஞ்சாப் இருக்கும், கேரளா இருக்கும். இப்படி வளர்ந்த மாநிலங்கள் எல்லாமே ஒன்று இப்போ சேரும்போது என்ன ஆகுதுன்னா, இவர்களுடைய கேம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ஆனால் யார் இதை இணைக்கிறது? நான் கடந்ததுலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் வேறு ஒரு இதில். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து டீ பார்ட்டி வைப்பாங்க. யார் வைப்பானா, லாலு பிரசாத் யாதவ் இல்லை முலாயம் சிங் யாதவ் வைப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்னாங்கன்னா தீதி வந்துடும் அங்கேருந்து, கலைஞர் ஒருத்தர் அனுப்பிடுவார், எல்லாம் கம்யூனிஸ்ட்டுகள் வந்துடுவாங்க, டெல்லியில் உட்காந்து பேசி அமைப்பாங்க. ஆனால் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இவர்களை இணைக்கக்கூடிய டெல்லி தலைவர் யார் அப்படின்ற கேள்வி தான் தொடிக்கிட்டுருக்கு. அது தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் இறங்குவார்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். இதை சந்திரசேகர ராவ் தான் இந்த முறை செய்வார். அண்ட் இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு செஞ்சார். இப்போ சந்திரபாபு நாயுடு சைலண்ட் ஆகிட்டார், சைலண்ட்டாக இருக்கார். அவர் இனிமே தான் ஆட்டத்தில் இறங்குவாங்க. ஏன்னா இன்னும் காலங்கள் இருக்குது, 1 வருஷம் டைம் இருக்கிறதுனால இந்த முறை வந்து சந்திரசேகர ராவ் வந்து இந்த ஒருங்கிணைப்பு வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ஒருங்கிணைப்பு வேலை ஏற்கனவே செய்யப்பட்ட போது கடந்த காலத்தில் அதில் ஒரு 1வது பார்ட்னராக இருந்தவர் நிதிஷ்குமார். ஏன்னா இப்போ லாலு முழுக்க கதை முடிஞ்சு போச்சு, முலாயம் சிங்ஸும் முடிச்சுட்டாங்க, சுப்பிரமணிய சாமி தான் இந்த டீ பார்ட்டிலாம் வைப்பாப்பில், அவர் வந்து பாஜகவுக்கு போயிட்டார். அவர் வேறு விதமாக ஆட்டை ஆரம்பித்து மோடியை காலி பண்ணியே ஆகணும், மோடி இருக்கக்கூடாதுன்றல தீர்க்கமாக இருக்கார். இந்த ஆட்சி போனாலும் சரி, இந்த மோடி மாற்றப்பட்டு வேறு கேண்டிடேட் வந்தாலும் சரி, அதுக்கு அச்சாரம் போட்டது சுப்பிரமணிய சாமி. அவர் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு இவர்கள். ஆனால் அவர் வெளியே வந்து இணைக்க முடியாது, டீ பார்ட்டி வைக்க முடியாது. அதனால் விரைவில் வந்து டெல்லியில் டீ பார்ட்டி எதிர்பார்க்கலாம். அந்த டீ பார்ட்டிக்கு அப்புறம் ஒரு பெரிய இது இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 9 மாநிலங்கள் வந்து தீவிரமாக எடுத்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து யூபியை மட்டும் வச்சுக்கிட்டு, யூபி, குஜராத், மத்திய பிரதேசத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதனால தான் அவர்கள் ஒரு கணக்கை போடுறாங்க, இவரை எப்படி சரித்து கொண்டு வந்துடலான்னு. அது வந்து இனிமே தான் அந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். இப்போ அதானி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 3 கேள்விகளை வந்து பாஜகவுக்கு எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக அதானி குடும்பம் டிஃபென்ஸ் காரிடாரில் வந்து நுழைஞ்சிருக்காங்க, இது எப்படி சாத்தியமாச்சு, எந்தவித அனுபவமே இல்லாமல் ஒரு நிறுவனம் திடீர்னு தொடங்கப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு இராணுவத்தினுடைய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை எப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு 80களில் என்னுடைய நண்பர், அவருடைய அண்ணன், அவர் வந்து இஸ்ரோவில், அவர் வந்து ஒரு நல்ல படிப்பாளி, அவர் வந்து இஸ்ரோவில் வேலைக்கு சேர்றார், சாதாரண வேலைக்கு சேர்றார். அதுக்கு வந்து ஐபி வந்தாங்க, காவல்துறை, லோக்கல் காவல்துறை, பெட்டிக்கடையிலலாம் விசாரித்ததாக சொன்னாங்க.
இவர் யார் என்ன இது அவருடைய அவ மூன்று தலைமுறை விசாரிப்பாங்க அவங்க. ஏன்னா இந்திய நாட்டுடைய இறையாண்மை தொடர்பான விஷயம் இது. அந்த காலத்தில் வந்து இந்த வெப்சைட்டு இது சேட்டலைட்லாம் பெருசாக இல்லாத காலகட்டத்தில் உளவு பார்ப்பது என்பது பேப்பரில் எழுதி ஒரு ஃபோட்டோ இருந்தால் கூட ஒரு பெரிய சக்தியாக இருந்த காலத்தில் ஒருவர் வேலைக்கு சேர்றாருன்னா அவங்க அப்பா அவரை விசாரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள அவங்க அப்பா யார், அவர் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா இதிலே இருந்தாரா இல்லை சாதாரண மனிதனா அவர் என்ன இருக்காருன்னு பார்ப்பாங்க. அவங்க தாத்தாவையும் பார்ப்பாங்க. அவர் செத்துட்டாருன்னா கூட அவர் எதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாரா இப்படி ஆழமாக சாதாரண இஸ்ரோலேயோ இல்லை டிஃபென்ஸில் உள்ள இருக்கக்கூடிய அதாவது சாதாரண இவங்களை கூட என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு பதவியில் இருக்கவங்களை இந்த அளவுக்கு விசாரிப்பாங்க. சரிங்களா, அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் வந்து மத்திய அரசு பணியில் சேர முடியாது. அதை அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக அதை கேலி கூத்தாக்கிட்டு தனியார் ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்திலலாம் அப்படின்னா இந்த டிஃபென்ஸு ஏர் ஏர்வேஸு இது எல்லாமே ஏன் கவர்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுன்றது நீங்கள் எந்த நாடு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் சரி அதில் நிச்சயமாக அதில் இமிக்ரேஷன் சீல் இருக்கும். சரியா, சீல் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. நீங்கள் போய் இறங்கினா கூட இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அந்த பாஸ்போர்ட் தனியாக போய் அதை சீல் குத்தி வாங்கிட்டு வருவாங்களே தவிர ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்டுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏர்போர்ட்டை தாண்டி நீங்கள் போயிட முடியாது எக்ஸ்பிரைம். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் வந்து இந்த இப்போ கலவரத்தை இந்த பிரச்சனைகள் வந்தபோது ராஜபக்சே பிரதமராக இருக்கார் அந்த நாட்டை விட்டே தப்ப முடியல. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் ஃப்ளைட்டு ஏற்ற விட மாட்டான் சாதாரண ஸ்டாஃப். கோத்தபய வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வேறு ஒரு இதில் ஆர்மி பேஸ்லேருந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டாப்புல. ஆனால் இவர்களால் போக முடியல. இது தெரிஞ்ச உடனே அவருடைய தம்பி வந்து என்ன பண்ணுறாரு பசில் ராஜபக்சே கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஏர்போர்ட் வரைக்கும் போகிறாரு ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு, இமிக்ரேஷனில் ஓடி போயிருன்னு தொடர்த்தி விட்றாங்க. யாரை, சக்தி வாய்ந்த ஜனாதிபதி பிரதமருடைய தம்பியை, அது இவரும் அமைச்சராக இருந்தவரை ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து தாண்டி இமிக்ரேஷனை தாண்டி உள்ளே விடல. இதுதான் ஒரு எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் சில விஷயங்கள் இராணுவத்தை கொண்டு போய் நீங்கள் ப்ரைவேட் ஆக்குறேன்றது எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் நினச்சி பாருங்கள். வாடகைக்கு விட்டுட்டு ஒரு கான்ட்ராக்ட் நம்ம செக்யூரிட்டிலாம் இருக்கான்ல ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பாங்க. சரி எங்களுக்கு இராணுவத்துக்கு ஒரு 10 லட்சம் பேர் இதையும் செய்து விடுவார்கள். செஞ்சிட்டாங்க அதையும். ஏன்னா அதையும் செஞ்சிட்டாங்க. வாடகைக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி 4 வருஷம் வேலை பாரு 5 வருஷம் வேலை பாருன்னு சொல்லிட்டு அவன் ஆயுத பயிற்சி கொடுத்து வெளில போனான்னா அவனோட நிலைமை என்னாகும்? சும்மா இருக்கிறவனே டேஞ்சருங்க. ஆயுத பயிற்சி கொடுத்து ஏன்னா கூலியை குறைக்கிறாங்களா நாட்டுக்கு பணத்தை மிச்சப்படுத்துகிறாங்களா? இதுக்கு வேறு காரணம் இருக்குது, அது இந்த தருணத்தில் நம்ம பேச முடியாது. இப்படி வந்து எல்லா மட்டத்திலையும் அவர்கள் வந்து இராணுவத்தையே கையில் எடுக்கிறாங்க. இது வந்து நீங்கள் அதானிக்கு கொடுத்ததுன்றது பிஸ்னஸ், இது ஒரு விஷயம். இதில் என்னென்னா இவ்வளோ நாள் இந்த காங்கிரஸ் தூங்கி கிடந்துச்சு, இப்போ தான் முழிச்சிருக்கு, இப்போ நாள் முழிச்சிச்சு, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். ரஃபேல் ஊழல் பொறுத்த அளவுக்கு அதையும் ஃபஸ்ட்டு ராகுல் தான் வந்து சொன்னாப்பில். ஏன் சொன்னாப்பில்? இது எப்படி இந்த சர்வதேச பாலிடிக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி உங்களை லாக் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் அது நேர்மையான கவர்மெண்ட்டாக இருந்தால் அது எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். ஆனால் கமிஷன் வாங்குகிற கவர்மெண்ட்டாக இருந்தால் எந்த ரூபத்தில் நீங்கள் வாங்கினாலும் எவன் வியாபாரம் பண்ணானோ அவன் உங்களை காட்டி கொடுத்துருவான். ஏன்னா உங்களுக்குள்ளே இல்லை ரகசியம் இன்னொன்று இன்னொருத்தனை தெரிஞ்சிச்சு. இப்போ ரஃபேல் வாங்குறீங்க ஃப்ரெஞ்சை அப்போ அதில் ஒரு உள்குத்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னா பேங்க்ரப்ட் ஆகி வீட்டில் இருக்காரு அனில் அம்பானி, இப்போ இருக்கார்ல முகேஷ் அம்பானி அவரோட தம்பி, உலக பணக்காரர்ல 9வது இடத்துல இருக்கல முகேஷ், முகேஷோட தம்பி தான் அனில் அம்பானி. அனில் அம்பானி 25 வருஷத்துக்கு முன்னாடியே உலக பணக்கார லிஸ்ட்ல வந்தோம், குறைந்த காலம் இருந்துட்டு அங்கேருந்து சரிச்சு கொண்டு வந்து இப்போ பேங்க்ரப்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காப்புல. சரியா, அப்போ இந்த குஜராத் பாசம் வந்து நம்ம தலைவர் உலக தலைவருக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஊருக்காரன் வந்த கஷ்டம், நம்ம தம்பி அவனை எப்படியா தூக்கி விடணும், செபி கட்டு, இப்போ செபி வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு, அவன் வந்து ஷேருக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியாது, வந்தவன் வீட்டில் அமைதியாக இருக்கான்னொன்னே உடனே கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிக்கும்பி நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்குறேன் என்னங்க லட்சக்கணக்கு போக எனக்கு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து நம்ம ஆளியா நீ குஜராத்துக்காரன் உன்னை தூக்கி விடாமல் நான் இருந்து உன்னை தூக்கி விடலைன்னா நம்மளுடைய இது என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பி ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அவர் துவக்க வச்சு அவரை வந்து டிஃபென்ஸ் பார்ட்னர் ஆக்குறாரு. இங்கே லோக்கலில் டிஃபென்ஸுக்கு தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவர் செஞ்சு கொடுக்குற மாதிரி, அதாவது HALனு ஒரு நிறுவனம் இருக்குல்ல இந்திய நிறுவனம்,
அந்த நிறுவனத்துக்கு இவர் வந்து அவர் வந்து ஸ்பேர் பார்ட் செஞ்சு கொடுப்பாராம், இவர் கொண்டு போய் ரஃபேல் விற்பாராம். புரியுதா? அப்படின்னு ரஃபேலில் எப்படி டீலிங் போடுறாங்கன்னா, முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து நீங்கள் தான் ரஃபேல் அந்த டெசால்ட் கம்பெனின்னு வச்சுங்களேன், நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஏரோ சம்திங் ஒரு டீலர், அவன் என்ன பேசுவான்னா, நீ பாருங்கள் 10,000 கோடிக்கு வாங்குறேன், எங்களுக்கு வந்து கட்சிக்கு ஒரு 10,000 கோடி கொடுத்துருங்க, இவருக்கு ஒரு 10,000 கோடி கொடுத்துருங்க பிஎம் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் ஊழல் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து ஒரு 5,000 கோடி எடுத்துக்குவான். அப்போ 75,000 கோடி விமான ரேட்னா 100,000 கோடி பில் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இவனுக்கு 10 கோடி அவனுக்கு 10 கோடி சொல்கிறேன், ஒரு கணக்குக்கு தான் சொல்கிறேன், 10 கோடி 100 கோடி கணக்கு கிடையாது. 10% இவனுக்கு, 10% அவனுக்கு, 5% ஏஜென்ட்டுக்கு, 75% விமான கம்பெனிக்கு, இப்படி தான் போகுமா? நம்ம தலைவன் உலகத் தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது நான் வந்து லஞ்ச ஊழலில் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களில் பிஜேபி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன பேசுகிறாங்க, 25% அவன் தரேன்றான்ல ஏஜென்ட்டோட சேர்த்து, எனக்கு ஏஜென்ட்லாம் கிடையாது, நானே ஃப்ளைட் ஏறி டைரெக்டாக வருவேன். புரியுதா? 30% கொடுத்துரு, அந்த 30% பணமாக கொடுக்க வேணாம், உன்னுடைய டெசால்ட் கம்பெனியோட பார்ட்னராக ரிலையன்ஸ் அம்பானியை சேர்த்துக்கொண்டேன். அவன் சாக்காகிறான்டி, நாங்கள் ஊரை ஓலை ஊரடிச்சு உலையில் போட்டுக்கிட்டு இருக்கோம் காலம் காலமாக, நீ எங்கிட்ட வந்து பார்ட்னர்ன்ற அப்படின்னு. இல்லை இல்லை, நாங்கள் இந்த டீலுக்கு மட்டும்தான், வேறு டீலுக்கு நீங்கள் எப்படியோ பண்ணிங்க, உங்களுக்கு வந்து தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவன் என்ன பண்ணான்னா, ரேடார் ஒரு இடத்துல வாங்குறான், அந்த அது போர் விமானத்தில் ரேடார்ஸ் இருக்கும், என்ஜின் ஒரு இடத்துல வாங்குறான், அவன் பில்ட் பண்ணுறது ஒரு தான். இந்த மூணு பேர் மூணு கம்பெனியோட கொலாபரேஷனில் தான் அந்த வந்து ரஃபேல் தயாரிக்கிறான். அப்போ இவர் போய் என்ன சொல்கிறாருன்னா, என் தம்பி ஒருத்தர் இருக்கான், ஏன் நல்லா நட்டு போல்ட்டெல்லாம் செய்வான், இவன்ட்ட ஒரு 30% ஸ்பேர் பார்ட்ஸை நீ வாங்கிக்கோ, அதுக்கான காசு அவன்கிட்ட கொடுத்துரு. எப்படி? அப்போ என்ன ஆகுனா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம். இந்திய மக்கள்கிட்ட என்ன சொல்லலான்னா, இந்த பாருங்க, நம்மளுடைய மேக் இன் இண்டியா திட்டம், நாம் தயாரித்த பொருள் வந்து ரஃபேல் விமானத்தில் மாட்ட வச்ச ஒரே தலைவன் யார்? நம்ம ஜி தான் அப்படின்ற ஒரு பேரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்துடலாம். மக்கள் ஆனால் கமிஷன் வாங்கின மாதிரி ஆச்சு, நம்ம டீகரப்ட் ஆகி தான் இட்டு பேங்க் கரப்ட் ஆகி வீட்டில் இருக்க தம்பியை தூக்கி, குஜராத் தம்பியை தூக்கி விட்ட மாதிரி ஆச்சு. பனியா கும்பலை எப்படி 3 காய் எப்படி அடிக்கிறாங்க பாருங்க, இப்படி அடிச்சிட்டாங்க, காய் அடிச்சிட்டாங்க. காய் அடித்தவனே அவன் எதில் கடுப்பாகிறான்னா, நம்ம கமிஷன் கேட்டால் கொடுத்துடலாம், இவங்க வந்து இப்படி ஒரு செக்கை வைக்கிறான், ஆனால் பெரிய பிஸ்னஸ், இவன் ஒரு செக்கை வைக்கிறானானே அவன் போட்டு விட்ருவான். எப்போவுமே அவன் உண்டு, நீங்கள் எப்போ லஞ்சம் வாங்கினீங்கனாலும் உங்களை எங்கேயாச்சும் வச்சு செய்யணும்னு அவனுக்கு தெரியும், காசை கொடுத்துருவான். உங்கள் நாட்டில் எலெக்ஷன் வர நேரத்தில் ஒரு பேப்பரில் ஒரு நியூஸை போட்டு விட்ருவான், இதில் ஊழல் அதில் ஊழல், இப்படி தான் ராஜீவ் மாட்டினது, போபஸ் ஊழலில் மாட்டினதுக்கு இதுதான் காரணம். லஞ்சத்தையும் கொடுத்துருவான், ஆனால் எலெக்ஷன் வர நேரத்தில் காட்டியும் கொடுத்துருவான். இந்த ரெண்டு வேலையும் அவன் செய்வாங்க, ஏன்னா அவனுக்கு தான் பிஸ்னஸ். அப்போ அடுத்து ஆட்சியில் வர்றவனும் அவனுக்கு பயந்துக்கிட்டு அவன்கிட்ட வியாபாரம் பண்ணுவான். இது அவங்களோட டெக்னிக்கு. அந்த டெக்னிக்கில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரஃபேலில் உள்ளே பூந்த உடனே உடனே என்ன பண்ணா, ஆளாளுக்கு என்ன எதிர்கட்சிகள் தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இந்தியாவில். அப்போ என்னென்னா, இவர்களால் சத்தம் போட முடியல, இது இப்போ இவ்வளோ ஊழல் நடக்குது, இவ்வளோ நடக்குது, எல்லாருக்கும் தெரியும், அதை என்ன செய்கிறதுனே தெரியாத நேரத்தில் தான் ராகுல் என்ன பண்ணுறாப்புல அந்த பேப்பர்ஸ் எடுத்து வெளியே விடுறாப்புல. அந்த நாட்டுடைய அதிபரை மேக்ரானும் இந்த விஷயத்தில் தலையிட்டு சொல்கிறாப்புல, ஏன்னா இவங்களை வந்து பார்ட்னராக எவனும் ஒத்துக்க மாட்டான்ல, வா போ இப்போ பிஸ்னஸ் பண்ணு, ஒரு 10 ரூபா குறைச்சி கையில் தரேன், அக்கா நட்டு வாங்கினா போல்டு வாங்கினா தான் நான் இது வாங்குவேன்ற மாதிரிலாம் எங்களை பண்ணும்போது எங்கே சிக்க வைக்கணுமோ அங்கே சிக்க வச்சிட்டாங்க, ரைட்டா? அப்போயும் ஒன்றுமே நடக்கலை, ஏன்னா அந்த காலகட்டங்கள் தேர்தல் நெருங்கிய காலகட்டங்கள் இல்லை. ஆனால் ரஃபேல் ஊழல்ன்றது மிகப்பெரிய ஊழல். எப்படின்னா, நீங்கள் காசாக வாங்காமல் பொருளாக வாங்கிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நான் வந்து லஞ்சமாக உங்கள்கிட்ட வாங்காமல் எனக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், ஏன்னா மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டிட்டு நீங்கள் அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்கள்கிட்ட இது பண்ணுறேன்ற மாதிரி. அப்போ நாங்கள் என்ன, நான் லஞ்சமாக வாங்கினேன், ஒன்றுமே வாங்கலையே கரையப்படியா? அது எப்படின்னா, அது எங்கள் கடையில் வாங்குன்றது, எங்கள் நீங்கள் வந்து அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறீங்க, என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இது கட்டுறீங்க, யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறீங்கன்னா நான் சொல்கிற கடையில் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். எங்கள் தெருமுக்கில் ஒரு அண்ணாச்சி இருக்கார், அவர்கிட்ட தான் பிஸ்னஸ் பண்ணணுன்னே, வெளியே பார்க்குறவன் அவர் அங்கே போகிறாரு, ட்ரிப்ளிகேனில் போய் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இப்போ இதில் மடிப்பாக்க அண்ணாச்சிகிட்ட வாங்க வைக்கிறாருன்னா, அந்த ஊர் பாசம் அந்த பக்கத்தில் அண்ணாச்சி என்ன பாரு, அங்கேயே வாங்கியிருக்கலாம், நம்மகிட்ட தான் வாங்கணும்னு வராருங்கும் போது ஒரு ஃபோக்கஸ் ஆகும்ல. இந்த இது தான் வந்து பண்ணது இந்தியர்களுக்காக. மேக் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா திட்டமே ஒரு பெரிய டுபாக ஒரு திட்டம் அது, சரியா? அதில் வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொல்லி மக்கள் பார்ப்பாங்க, நம்ம நாட்டில் தயாராகுது, நம்ம நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் ரெடி பண்ணுறான், ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் ரஃபேல் விமானத்துக்கு ஸ்பேர் ரெடி பண்ணுறான்னா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இது மொத்தமாக ஆட்டையை போட்டு போயிடுது.
இல்லை, ரஃபேல் அந்த விவகாரத்துக்கு அப்புறம் தான் 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்துச்சு. ஆனால் பெரும்பாலும் அது வந்து அப்போ எடுபடலைன்னா எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி 48 சீட்டை வச்சுட்டு என்னங்க கட்ட முடியும்? ராகுல்லாம் அப்போ தூங்கிட்டா, எங்கே போனாப்லன்னே தெரில. சோனியா காந்தி அம்மையாருக்கு அப்போதைக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் இவர்கள் பெரிய பலமும் கிடையாது. இந்த உலக பாலிடிக்ஸை பற்றி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் பெருசாக கவலைப்படாது. ஏன்னா நேஷ்னல் லீடர்ஸ் மட்டும்தான் பெருசாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியான நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க, ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போடுறது இல்லை, அவங்களாம் பயிற்சாயிச்சு எது போயிட்டாங்க. புதுசாக வந்தவனா வேறு வேறு கேஸை போட்டு லாக் பண்ணி விட்டாங்க காங்கிரஸ் தலைவர்களை, பாதி பேரை விலை கொடுத்து வாங்கிட்டான். இப்படியான கேம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இது நடக்கும்போது நீங்கள் அசுர பலத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ எலெக்ஷன் நெருங்கி வரும்போது இப்போ நீங்கள் சொன்ன திரும்பியும் அதே இராணுவத்தில் வந்து ஏன் அதானிக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அதானி வந்து இப்போ இறங்கிட்டு இருக்காரு, அதானி மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சுட்டு இருக்காரு, இந்த டைம்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து டிஃபென்ஸ்க்கு அவர் உரிமை கொடுக்குறீங்க? அதான கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அது மக்கள் எடுபடும். பேங்க்ரப்டான அனில் அம்பானியை கொண்டு போகும்போது இதே கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்றும் நடக்கலையே. ஏன்னா அசுர பலத்தில் உட்காந்துட்டு மக்கள்கிட்ட எடுபடுமா இப்படி கேட்குறது? அதுதான் எலெக்ஷன், அதுதான் எலெக்ஷனில் மக்கள் அதை புரிந்து கொண்டு வாக்களிக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் பெரிய தாதாங்க, ஒரு 10-50 அடியாளோட வர்றாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரே வச்சிருக்க கத்தியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்குங்க, எதையாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி லைட்டாக விட்டானா புலந்துருவீங்க. நீங்கள் அப்படி ஒரு ரேஞ்சில் ஒரு ரவுடி இருக்காங்க 10 பேரை வச்சுட்டு. அப்போ நம்ம அமைதியாக தான் இருக்கணும. ஒன்று போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அவனை, அது போலீஸ் செல்வாக்கும் உனக்கு இருக்குது, எல்லா விதமான செல்வாக்கையும் மடக்கி போட்டிருக்கவனா எப்படி நீங்கள் டச் பண்ணுவீங்க? அது காலம்தான் பதில் சொல்லுவோம். கொஞ்ச நாள் இருக்கணும். எனக்கு அவன் தனியாக வரும்போது இல்லை, ஒரு 2 பேரோட வரும்போது நம்ம 4 பேர் இருந்தோம்னா அதுதான் நடக்கும், போட்டு சாப்பிட்டு அடிப்பான், இதுதான் நடக்கும். அப்போ வந்து இப்போ தான் அதுக்கான காலங்கள் கணிஞ்சு வருது. வரும்போது மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போவாங்க, ஐயோ 1000 கோடி அடிச்சிருக்கானா, 1000 இது பண்ணியிருக்கானா, பனியாக்கள் இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கானா, அதானிக்கு இது எல்லாத்தையும் விற்றுட்டாங்களா, எல்லாத்தையும் விற்றுட்டாங்கன்றது மக்கள் மனசில் மைண்டில் பதிஞ்சு போச்சு. பேங்க்கை விற்றுட்டாங்க, அதை விற்றுட்டாங்க, எல்லாச்சி விற்றுட்டாங்க, ஏர்போர்ட்டை விற்றுட்டாங்க, யார் வேசை விற்றுட்டாங்க, போர்ட்டை விற்றுட்டாங்க, அது எல்லாரும் எல்லாத்தையும் யார்கிட்ட விற்றுருக்காங்க? குஜராத்காரன்ட்ட விற்றுருக்காங்க. எதுக்கு நல்லா ஓடின கம்பெனியை நீங்கள் விற்றீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இருக்காது. கேட்டால் நாட்டு வளர்ச்சி அதுன்னு சொல்லி 6.7%, 3.4% ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த மூல வலிமை உள்ளவர்கள்லாம் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, 2 லட்சம் கோடியை 10 லட்சம் பெண்களுக்கு 2000 போட்ட போனால் 10 லட்சம் கோடி மோடி கொடுத்துருக்காருன்ற கதை இருக்குல்ல, இதை வந்து மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னடா அவன் கணக்குன்னு கேல்குலேட்டர் எடுத்து பார்த்தா கேல்குலேட்டரை வெடிச்சு சதுரிடும். நான் வேண்டது பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு கேல்குலேட்டருக்கே தாக்கு பிடிக்க முடியாது. என்னடா நம்பர் அடிக்கிறீங்க, 1 லட்சம் கோடி பெண்ணா, மொத்த பெண்களே உலக பாப்புலேஷன் 350 கோடி தானடா இருக்கான், நீ என்னடா கதை சொல்கிறீங்க? இந்த மாதிரி முட்டாள்கள் வந்து இது மாதிரி இது பண்ணுறேன்னா, இவர்கள் வந்து என்னென்னா இந்துத்துவான்ற பேரில் வந்து அந்த பாச அடிமையாக இருக்கான். ஆனால் அவர்கள் அனைத்தையும் கொள்ளையடிச்சிட்டு நம்ம ஜக்கி சொல்கிற மாதிரி அனைத்துக்கும் ஆசைப்படுங்க, அப்புறம் அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற ஜகியோட முதன்மையான நம்பர் 1 சீடன் யாருன்னா நம்ம தலைவன், உலக தலைவர் ஜி தான். அனைத்துக்கும் ஆசைப்படுவாங்க. நீங்கள் குஜராத்தி நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மனசாட்சி இருக்குங்க. சரி, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு தலைமை பதவியில் சிஇஓவாக இருக்கீங்க. சரி, நம்ம சொந்தக்கார பசங்க ஒரு 2 பேர் தெரிஞ்சவனுக்கு 2 பேருக்கு வேலை போட்டு கொடுப்பீங்க 100 பேரில், அப்படி தானே செய்வீங்க? 100 பேரையும் தூக்கணுன்னீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கம்பெனியை ஆட்டை போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே ஒரு 100 பேரையும் சேர்த்து விட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி பக்கத்து கம்பெனிலே ஒரு 50 பேரை சேர்த்து விட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கான கொள்ளையர்கள்ங்க, பனியா கொள்ளையர்கள் இருக்காங்க மொத்தமாக. அந்த இந்த அந்த ஒரு சினிமாவெலாம் வந்துச்சு ராஜஸ்தான் கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லை, அதை விட பயங்கரமானவங்க. அவங்க கூட பாவம் லாரியில் வந்து வீட்டில் 50 பொண்ணு நகையை தான் அடிச்சுட்டு போவாங்க. இவங்க நாட்டையே அடிச்சுட்டு போகிற மாதிரியான திட்டம் தான் இவர்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகுல் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு தரப்பட்ட போய் ரீச் ஆகும். இதை மக்கள்கிட்ட மக்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். இவர்களுடைய ஏமாற்று வேலையும் திருட்டு வேலையும் இது எதற்காக செய்கிறாருன்னா, அதை மட்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த ஒரு இதுதான். உலகத்திலேயே நீங்கள் இராணுவத்திற்கு செலவு செய்வதை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேச துரோகி ஆயிடுவீங்க, ஆன்டி இண்டியன் ஆயிடுவீங்க. ஏன்னா இராணுவத்துக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கேட்டாலும் சரி, இராணுவத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அடுத்த செகண்ட் நீங்கள் தேச துரோகி ஆயிடுவீங்க, உள்ளே போயிடுவீங்க. எவனும் தேசத்தை பற்றி பேசிடக்கூடாது. அப்போ அதில் தான் ரகசியம் அடங்கியிருக்கு. ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-20% இராணுவத்துக்கு ஒதுக்குவான், அதில் தான் ஆட்டையை போட முடியும், யாருமே கேட்க முடியாது. தேசபக்தி என்ற அந்த இதுக்குள்ளே வந்துடும். கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேச விரோதி ஆயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இராணுவத்துக்கு வந்து வாங்கிட்டே இருப்பான். இப்போ பாகிஸ்தான் போர் நடந்தது, சீனா போர் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த 50 வருடங்களில் இந்த கார்கில்னு ஒரு போர் நடந்தது என்ன. அப்போ இதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் ஏதாவது இந்தியா யார்ட்டையாக போர் தொடுத்துருக்காங்களா?
ஆனால் இந்த 30 வருஷமாக ஆயுதம் வாங்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஆயுதம் இப்போ வந்து துருப்பிடிச்சு போயிருக்கும். திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருப்பீங்க. இந்த ரஃபேல் ஏற்கனவே வாங்குவேன், மிக்கு வாங்குவீங்க, மிக்கு சரி இருக்காது, அது அங்கே போய் பாகிஸ்தான் பார்டரில் விழுந்து செத்து போகும். அப்போ இங்கே நிறைய நீங்கள் வந்து பேப்பரில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் இது பூரா காங்கிரஸ்காரம் பண்ணது. பழசை வாங்குறத வாங்கிட்டு ஓட்டிகிட்ருப்பாங்க. அது ஃபுல்லாக வந்து என்ன, எங்கேயாவது இராணுவ வீரர் பலி, விமானம் பயிற்சியின் போது விழுந்து நொறுங்கியது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 விமானங்கள் போயிருக்கும். ஒவ்வொன்றும் 1000 கோடி 2000 கோடி. விமானம் விழுந்து நொறுங்கியதுன்னா சரி, ஏதோ வந்து வீட்டு மாடியில் வச்சிருந்த முட்டைக்கவர் கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னு சொல்ல முடியாது. இது பூரா நம்மளோட வரிப்பணம், வரிக்காசு. இதை அவர்கள் செஞ்ச வீக்னஸை காமிச்சு இவங்க என்ன பார்த்தீங்க பாரு, இப்படிலாம் செகண்ட் ஹேண்ட் பொருளே அதே இதையும் வாங்கி வச்சுட்டுவீங்களா, என்ன பொருள், நான் ஃப்ரெஷ்ஷாக ரஃபேல் வாங்குறேன் பாரு, இது நாங்கள் மேக் இன் இண்டியாவில் சேரன் பாருன்னு சொல்லிட்டு இந்த மொத்த காசையும் இவங்க மேலே பழிய போட்டு, இவங்க எப்படின்னா தோண்டி துருவி பழிய போடுவாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி செத்துருந்தாலும் அவரை தான் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி மட்டும் இல்லை என்றால் இந்த நாடு என்ன, உன் கையில் 10 வருஷம் வந்துச்சியா, நீ வந்து 2 வருஷத்தில் வேணால் காங்கிரஸ் ஆட்சியை குற்றம் சொல்லலாம், நேருலாம் குற்றம் சொல்லுவாங்க, புதுச்சு புதைச்சி புல்லு முளைச்சி 50 வருஷம் கழிச்சு எவன் தலையிலையாச்சு போட்டு இதை ஆட்டையை போட்டுருவாங்க. டிஃபென்ஸில் தான் நீங்கள் நல்லா காசு அடிக்க முடியும், வெயிட்டாக கிடைக்கும். நீங்கள் 35,000 கோடி, 40,000 கோடி, 3,5 லட்சம் கோடி, இப்போ வந்து $32 பில்லியன் வந்து ஃப்ளைட் வாங்குறாங்க. இதில் இப்போ யூஎஸ்லேயும் போயிங் கம்பெனிலேயும் ஏர்பஸ் கம்பெனி ஃப்ரான்ஸ்லேயும் வாங்குறாங்க, சரியா? இப்போ இதில் தான் மொத்தமாக அட்டை போட முடியும். 32 பில்லியன்னா 2,65,000 75 கோடி, அந்த டாலர் கன்வெர்ட் பண்ணிங்க, 2,70,000 கோடினா சும்மா எச்ச காசாக வச்சாலும் 2,000 கோடி ஈஸியாக வந்துடும். ஒன்றுமே இல்லை, அவங்க டீ செலவு வச்சுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ பல்காக அடித்தாதான், பல்கான மேட்டரை போட்டால் தான் பல்காக அடிக்க முடியும், இதுதான் ஒரு கோல். அப்போ பல்காக ஒரு மேட்டரில் நிறையா காசு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம சொந்தக்காரர் நம்ம சித்தப்பா மாமா மகனை கொண்டு போய் வச்சுருவோம், குஜராத்தியை கொண்டு போய் வச்சிட்டோம்னா தான் மொத்தமாக கொள்ளையடிக்க முடியும். அதுக்கு அது ராகுல் எப்படி கேட்க முடியும், அவங்க சொந்தக்காரர் அவர் செய்கிறாரு, அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவருடைய பனியா கும்பல் ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருக்கு அப்போ வந்து நாட்டக எது வேணாலும் கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் நண்பராக இருப்பார், நண்பர் மகனாக இருப்பார், நல்லா பழகுவாங்க, சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சிருப்பீங்க, ஆனால் அவரை வந்து வீட்டுக்கு விருந்து வைப்பீங்க, எல்லாம் வைப்பீங்க, ஆனால் அவர் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் சொந்தக்காரன், உங்கள் ஜாதிக்காரன்னு வச்சுங்களேன், என்ன இவ்வளோ க்ளோஸாக பழகி, ஊருக்காரர் ஜாதிக்காரர் வேறு, மச்சான் முறை வேற வருது, அப்புறம் பொண்ணு கொடுக்காமல் இருப்பீங்களா? வேற ஆளுக்கு அவனு கொடுப்பீங்க, அவருக்கு தானே பொண்ணு கொடுப்பீங்க. அந்த லாஜிக்கில் தான் என் தலைவன் போவார். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அதானி விவகாரத்தில் வந்து விசாரிக்கிறதுக்கு நாங்களே வந்து ஒரு குழு அமைக்கிறோம், மத்திய அரசு பரிந்துரைத்த அந்த சீல்டு கவரில் கொடுத்த கவரை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்க முடியாது, மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், அதனால் வந்து நாங்களே குழு அமைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இது ஒரு பாஜகவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இவர்களுடைய திட்டம் என்னன்னா, எல்லா அதிகார மைய வர்க்கம் இருக்குல்ல, அதிகார மையங்கள் இதை பூரா முதல்ல வளைச்சு போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே குத்தாட்டம் போட முடியும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வளைச்சிட்டாங்க. ஏற்கனவே ரயில்வே டோட்டலாக பட்ஜெட்டே தூக்கி ரயில்வே வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டாங்க. இராணுவ தளபதி எல்லா நாட்டிலையும் 3 பேர் இருப்பான், அதுக்கு ஜனாதிபதி தான் வந்து தலைவராக இருப்பான், அதையே இவங்க உள்குத்து வேலை போட்டு 3 தளபதிக்கு 1 தளபதினு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரகசியத்தை வந்து அம்பானி வருவார், அவருக்கு வந்து நீங்கள் இந்த ஆர்டரை போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு இதை போடுங்கன்னு 3 பேர்கிட்ட சொல்லணும்னா ஒருத்தன் காட்டி கொடுத்துருவோம், யாரோ ஒருத்தர். அப்போ ஒரே ஆள் நமக்கு வேண்டிய ஆள் அங்கே தூக்கி வச்சுட்டு, இவர் தான் உப்படை தளபதிக்கெல்லாம் தளபதி, விஜய் படத்தில் உள்ள தளபதி விஜய்ன்ற மாதிரி அவர் சின்ன தளபதி, இவர் பெரிய தளபதின்னு ரெண்டாக பிரித்தது வீங்க தான். உப்படை தளபதிக்கெல்லாம் ஒரு தலைவரை போட்டு அவரை வைத்து ஒன் டு ஒன் பேசுகிறது, பேசிட்டு போய் 3 பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு எதாவது சிக்கலில் மாட்டினா நான் சொல்லலையே, அவர் சொல்லியிருப்பார் உங்கள் 3 பேர்கிட்டையும், அது அவரை நான் விசாரிக்கிறேன் என்னான்னு. புரியுது அவனுக்கு? அவன் தலையில் மண்ணை போடுறது. இந்த மாதிரி எல்லா அதிகார மையத்தையும் இராணுவத்திலருந்து எல்லா விமானத்துறையிலேருந்து எல்லா அதிகார மையங்களில் ஜுடிஷியரியிலையும் சரி இவர்கள் கை வைத்து, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம், எலெக்ஷன் கமிஷன், புரியுதா? ரெட்டலை அப்படின்ட்டு எச்சலை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ இடைத்தேர்தலுக்கு ரெட்டலைன்றதை பிடிக்கிட்டாங்க, இப்போதைக்கு வச்சுக்கன்னு சொல்லி வடிவில் கையை விட்டோன்னே இலையில் பொங்கல் வச்சு திங்கவும் முடியாமல் கம்பிக்குள்ளே கையை விட்டுருவான், இது எடுக்கவும் முடியாது திங்கவும் முடியாதுன்ற மாதிரி இடைத்தேர்தலுக்கு மட்டும் அந்த எச்சலையை போட்டிருக்காங்க. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது திங்கவும் முடியாது, இலை குடிச்சு இலை கிடச்சிச்சுன்னு நான் இலக்கு பொருளை வெளியே எடுக்க முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சோன்னே எடுத்தால் அந்த பொருள் கீழே வந்து இலையும் கீழே வந்துடும்.
இலையும் பிரச்சனைலாம் போயிடும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கையில் அதிகார மையத்தை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் லாக் பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா இப்போ சிண்டே, அதை தான் இன்றைக்கி வந்து சிண்டையை வச்சுட்டாங்களா. அதாவது அப்போ எலெக்ஷன் கமிஷன், இப்போ ஒருத்தன் காலங்காலமாக அவங்க அப்பா தாத்தன் காலத்தில் ஆரம்பித்த கட்சிங்க, அது ஆரம்பித்து ஒரு சின்னத்தை கொண்டு வந்து ஒரு கட்சியை கொண்டு வந்து 40 வருஷம் கழித்து 1960 ஆரம்பித்தது, இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்கு அந்த கட்சி. இது சின்ன பிள்ளை கூட தெரியும், இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்கும் தெரியும் யாரோட கட்சி, பால் தாக்கரேனா யாரா, ஒரு மகன் யாரா, ஒரு பேரன் யாருன்னு தெரியும். அந்த சின்னத்தை பிடுங்குறீங்கன்னா, ரைட்டா, ஆட்சியும் கழிச்சு விட்டுட்டு அதில் இருக்கவனை காசு கொடுத்து வாங்கி அந்த சின்னத்தையும் நீங்கள் பிடுங்குறீங்கன்னா, அப்போ அதிகார மையம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு தானே அர்த்தம். இது நியாயமான நடவடிக்கை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும்ல, புரியுதா உங்களுக்கு. இப்போ திமுக இருக்குது, காலங்காலமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, இப்போ பொதுக்குழு செயற்குலாம் இருக்குது. நீங்கள் திமுகவில் ஒரு 10 MLA விலை கொடுத்து வாங்கி திமுக சின்ன உங்களுக்கு இல்லைன்னா மக்கள் நம்புவானா, ஏற்றுக்குவானா? அதைத்தான் இப்போ நம்ம திமுகன்ற உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மக்களுக்கு புரியுறதுக்காக. அதே மாதிரி காலங்காலமாக இருந்த அந்த வில்லம்பு சின்னமாக அந்த சின்னத்தை வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் முடக்கி கட்சியை விட்டு வெளியே வந்தவனு கொடுக்குது. கட்சி, கட்சி ஆஃபீஸு, கட்சி தலைமை, கட்சி தலைவனோட இப்போ மகன் பேரன் எல்லாம் ஒரு கட்சியில் இருக்காங்க. அவனே முண்டமுழிக்கு ஆட்டையே போடுறது, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 3D பர்ஸ் அடிக்கிறது, செயின் அறுக்கிறது, அந்த மாதிரி தானே இது. அப்போ அதிகார இது வர்க்கத்தை வந்து நீங்கள் மடக்கி நம்ம கைக்குள்ளே போட்டுவிட்டோம்னா எதை செய்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அப்படி தான் அவர்கள் போயிட்டுருக்காங்க. அதோட ஒரு பாட்டு தான் அந்த டிஃபென்ஸுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இப்போ சிவசேனாவோட இதை புடுங்கினதாக சரி, இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மிருக அசுர பலத்தில் உட்காந்துருக்காங்க. இதை வந்து இந்த தேர்தல் நிச்சயமாக சரித்து விடும்னு சொல்லி இந்திய மக்கள்லாம் நம்புகிறாங்க. அதாவது படிப்பறிவு உள்ள இந்த இவர்களால் பாதிக்கப்பட்ட குஜராத்திகள் எல்லா சொத்தையும் வளைச்சி போட்டு குஜராத்திகள் கொடுத்த பாஜகவில் உள்ளவர்களே பெருந்தலைவர்களெல்லாம் இதை புரிந்து கொண்டாங்க. ஏன்னா பாஜகவை திருப்பி வந்தால் கூட நம்ம உலகத் தலைவர் ஜி இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்தாங்க, நம்ம இல்லை அப்படின்ற ஒரு அதிருப்திக்கு வந்தாங்க. அதோட இது தான் சுப்பிரமணிய சாமி வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல. இதில் சுப்பிரமணிய சாமி என்ன செய்வாப்புல, மீதம் இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்கன்றது நிச்சயமாக இந்த தேர்தலில் தெரியும். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு அதாவது என்னென்னா, இந்த கடக்காலையை பிடுங்குற மாதிரியான ஒரு விஷயம் பாஜகக்குள்ளே நடக்கும். இந்த உச்சநீதிமன்றத்து அந்த வழக்கு போயிட்டுருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 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 மாற்றம் ஏற்படும் நம்ம நம்பலாமா, இந்த வழக்கு போயிட்டுருக்கிறதுனால? நம்ம பல இடத்துல நம்பி தான் நாசமாக போயிருக்கோம், இருந்தாலும் நம்பாமல் இருக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு. ஏதாவது ஒரு வயத்தில் எதையாவது நம்பி தான் ஆகணும். ஆனால் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு இருக்க கடைசி ஆயுதம் வந்து ஜுடிஷரி தான். அதனால் இந்திய மக்கள் வந்து சரி, எல்லோரும் ஜுடிஷரியை நம்புகிறாங்க. அது வந்து அது வந்து கரெக்டாக நடக்கணும்னு நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடய நம்ம இருக்க வேண்டிதான். அது போக மக்கள் தங்களுடைய கடமையை செய்வாங்க, அவர்களும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த வர தேர்தலுக்குள்ளே எதிர்கட்சிகளும் இந்த பதவி வெறி, பதவி ஆசை இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்து எல்லாம் இந்த 7 மாநிலங்கள் சேர்ந்தாலே நிதிஷ்குமார் சொல்கிற மாதிரி இவர்களை 100 கிலோ கட்டாயம் கொண்டாட முடியும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, புரியுதா. ஏன்னா பல அதிருப்திகள் இருக்குது. அதாவது ஒன்றும் தெரியாத மாநிலங்களில் கூட இவர்கள் வந்து குஜராத்தியை தூக்கி விடுறாங்க. 10 பணக்காரனில் 8 பணக்காரனை இந்திய வங்கி காசை லோனாக கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. மோடிஜி நம்ம உலகத் தலைவர் வந்து போகிற இடத்துக்கெல்லாம் இவர்களை கூப்பிட்டு போயிருக்காருன்ற புகைப்படங்கள் வெளியானதும் சரி, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வெளியானதும் சரி, ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கையும் சரி, அந்த இது எல்லாமே பிபிசி வந்து ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துது சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை போல இவர்கள் எளிமையாக எதையும் செய்து விட முடியாதுன்ற ஒரு நிலை இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ளே எல்லாருமே நம்ம அடகுக்கடை சேட்டு கையில் தான் இருக்கும். டெய்லி நம்மளை அடைச்சி போட்டுருவாங்க. போகிறப்ப வந்து காலையில் டியூட்டிக்கு போகிறப்ப ஒரு நாய் டோக்கன் மாதிரி ஒன்று கொடுப்பான், நீங்கள் வந்து இங்கே போய் டிஇடி எடுத்துகிட்டு சாயந்தரம் சேட்டு கடையில் போய் உட்காந்து, ஏன்னா உங்களையும் சேர்த்து அடகு வச்சுருப்பான். நீங்கள் என்னடா நம்ம சேட்டு திடீர்னு டெய்லி காலையில் காலைல ஆள் அனுப்பி கூப்பிட்றானேன்னு பார்த்தீங்கன்னா, ஜி உங்களை அடகு வச்சுட்டாங்க ஜி, நீங்கள் உங்கள் தலையில் வந்து ஒரு 7 லட்சம் ரூபா கடன் இருக்குது, ஒன்றும் கடனை நீங்கள் கட்டுங்க, இல்லைனா இந்திய அரசு கட்டினதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் வந்து தங்கிக்கங்கன்றாங்க. இதுதான் பண்ண போகிறாங்க. அடுத்து 5 வருஷம் இருந்தால் மொத்தமாக நம்ம குஜராத் கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் காந்தி நகரில் இருக்கும். அங்கேருந்து ஃபோன் வரும், ஜி ஆவோ ஜி அப்படின்னு, பெட்டி எடுத்தாச்சா ஜி, எடுத்தாச்சு, சரி சம்பளம் போட்டுருவோம், நீங்கள் சேட்டு கடையில் போய் படுத்துக்கங்கன்றான். நீ வெளியெலாம் வரக்கூடாது ஜி, உங்களுக்கு சாப்பாடு அங்கே போட்டுருவோம், போயிருங்க. அந்த கடன் ஜி வாங்கியிருக்காரு, அந்த கடன் ஒவ்வொரு இந்தியன் தலையிலும் 7 லட்சம் 3 லட்சம் இருக்குது. அதுக்கு ஒன்றும் கட்டுங்கோ, இடத்த விற்று கட்டிட்டு உங்கள் சொந்த வீட்டில் இருக்கோ, இல்லைன்னா கல்யாண மண்டபத்தில் வந்து படுத்துக்கங்கன்றேன். நம்மளும் போய் தான் ஆகணும், ஏன்னா ஒரு இந்திய அரசே நம்மளை அடகு வச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் அவங்க கிளம்பி ஃபாரின் போயிடுவாங்க, நம்ம கல்யாண மண்டபத்தில் படுத்துருக்க வேண்டியதான். சரி சோறு நாள் கிடைக்குது அப்படின்னு ஏற்கனவே பண்ணாங்க பாருங்கள். பெட்ரோலுக்கு வச்சு ஏற்றிடுறது 60 ரூபாவிலேருந்து அலற விட்டு 120 ரூபாய் கொண்டு போயிடுறதுங்க.
ஐயோ அப்பான்னு இவெல்லாம் அலரும் போது சரண் இறக்கி 100 இருக்கிறது. நீ மெது மெதுவாக 62 ஏற்றிருந்தாங்க கூட நீங்கள் கத்திருப்பீங்க. என்ன 2 ஏற்றிட்ட, 3 ஏற்றிட்ட, 1 லிட்டருக்கு, அதுக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே 5 ஏற்றிட்ட, 10 ஏற்றுன்னு கத்திருப்பீங்க. டெய்லி 10 காசாக ஏற்றி, இதுதான் பனியாக்களுடைய ஸ்டைல். ஏற்றி ஏற்றி உங்களுக்கே தெரியாது, நேற்று 62.50 போட்டிருப்பீங்க, நான் 62.75 போட்டிருப்பீங்க. அடுத்த மாதம் பார்த்தா என்னென்னா டெய்லி 20 காசு கூட்டிகிட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 110 வந்துடுவோம். உடனே கத்த ஆரம்பிக்கும், கொதிச்சு, ஐயோ என்னடா சரி ஒரு 100 நீங்களாக வாய் விட்டுருவீங்க. ஐயோ ஒரு 100 வந்தால் கூட ரவுண்டாக இருக்கும், எப்படி 62 இருந்ததை 100 வந்தால் கூட பரவாயில்லன்னு ஒரு மனநிலை உங்களுக்கு கொண்டு வந்துட்டு கெஞ்ச விட்டு சர்றன்னு 20 இறக்கும். உடனே சொல்லுவாங்க 20 இறக்கியிருக்காங்க, எந்த அரசாங்கம் இறக்கியிருக்கு உங்களுக்கு 20? இதே நிலைமை தான் நமக்கு நாளைக்கு சோறு போடுறதுலே வரப்போகுது. உங்களை அடைச்சி போட்டு சோறு போடுவான், அடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் பனியாட்டை விற்றுடுவான். விற்றுட்டு என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு அவன் தான் இப்போ என்ன பண்ணுவான்னா 3 உங்களை பட்டினியாக போட்டுருவான். பசியில் கதறுவீங்க, ஐயோ அப்பா தண்ணினாலும் கொடுறா, டே ஒரு வேளை சோறுனாலும் போடுறா, இந்த காஞ்ச சப்பாத்தினாலும் கொடுங்கடா. அந்த நிலைமைக்குள்ள வர விட்டு என்ன பண்ணோன்னா ஒரு வேளை சோறு போடுவான் ஒரு நாளைக்கு. அப்படின்னா இப்போ பாவட்டி 3 பட்டினியாக போட்டான், வாயையே திறந்தோன்னா நம்மளை பசியிலே சாக விட்டுருவான். சரி ஒரு வேளை சப்பாத்தினாலும் போட்டானேன்னு சாப்பிட்டு போகிற நிலைமைக்கும் உங்களை கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் அடுத்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்ற, ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கு மக்கள் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணி இவர்களை முதல்ல வந்து வெளியேற்றினா தான் இந்த நாடு சுபிசமாக நம்மளாம் வாழ முடியும். எதா நம்ம நல்லா வாழணும்னு நாசமாக போகிறோமோங்க. இந்த இப்போ இருக்க பாருங்கள் பேண்ட் சட்டையோட இதெல்லாம் இல்லாமல் ட்ரௌசரோடு அலைய வேண்டியதாயிரும். அடுத்து இவர்கள் வந்தால் அதுக்காக நாளும் நம்ம வந்து வேலை செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கும். ஊழல்லேருந்து ரஃபேல் ஊழல்லேருந்து பண மதிப்பிழப்பு நடந்த மிகப்பெரிய ஒரு உள்குத்து வேலையிலேருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போது எல்லாம் நம்ம லாக் ஆகிட்டோம். இதுலேருந்து நம்ம தப்பிச்சா போகுதுன்றதை நம்ம பார்த்தே ஆகணும். அதற்கு வந்து இந்த தலைவர்கள்லாம் பதவி ஆசை பணத்தாசை எடுத்து போய் திருப்பி கோமாளி கொடுத்து பண்ணாமல் இங்கே ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டிஆர்எஸ் அந்த வேலையை செய்வார், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது இருக்குது, ஒரு கணிப்பு கணிப்பு இருக்குது. அதே மாதிரி இல்லைன்னா நிதிஷ் பண்ணுவார் அப்படின்னு இது ரெண்டு பேரில். ஏன்னா இப்போ தீவிரம் காட்டக்கூடியது டிஆர்எஸ் தான் இருக்கார், அப்போ வந்து சந்திரசேகராவ தான் இருக்கார். ஏன்னா நிதிஷ்குமாருக்கு அவங்க பல செக் வச்சுருக்காங்க. ஏன்னா கடந்த முறை கூட்டணியில் இருந்ததுனால இவரோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ்லாம் அவங்க தெரியும், ஏதாவது ஊழல் வழக்கில் தூக்கி போடணுன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதனால் டிஆர்எஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறங்கினா இந்த முறை எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் ஆகி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஏன்னா இவர்களுடைய இந்த சதி செயலை பார்த்து அலறி அடித்து இந்துத்துவா கட்சி என்று முத்திரை பெற்ற சிவசேனா கட்சியோட வாரிசே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக முதல்வரை சந்தித்திருக்கு அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பாங்க பாருங்க, புரியுதா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு துவக்கமாக தான் பார்க்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்தை மிக்க நன்றி.